அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் கார்த்திக் செல்வா, இது ஜேர்னிஸ் புக்ஸ் அண்ட் மெமரிஸ். பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 5 குறவை கூத்து. மன்னர் சுந்தர சோழருக்கு ஓலை கொண்டு போகிற வந்தியத்தேவன் போகிற வழியில் தன்னுடைய நண்பன் கந்தமாறனுடைய கடம்பூர் மாளிகையில் தங்குறான். அன்றைக்கு இரவு பெரிய பழுவேட்டரையரை சந்திக்கிறான். அந்த புறத்துக்கு போய் கந்தமாறனுடைய தாயாரை சந்திச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அந்த புறத்துலேருந்து வெளியில் வந்தோடனே கந்தமாறனுடைய தாயார் கந்தமாறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கந்தமாறன் மீண்டும் அந்த புறத்துக்குள்ளே போகிறான். ஒரே நேரத்தில் பல பெண்கள் வந்து அவன்கிட்ட கேள்வி ஏதோ கேட்குறாங்க. கந்தமாறன் தட்டு தடுமாறி பதில் சொல்கிறான். பெண்கள் எல்லோரும் சிரிக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு ஒருவேளை நம்மளை பற்றி தான் எல்லோரும் பேசி சிரிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் வெட்கமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் கோபமும் வருது. அந்த புறத்துலேருந்து வெளியில் வர்ற கந்தமாறன் தன் நண்பன் வந்தியத்தேவனை, வா நம்ம மாளிகையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோம். நிலாமுற்றம், ஆடல் பாடல் அரங்கங்கள், பண்டகசாலை, மாட கோபுரம், குதிரை லாயம், இப்படி எல்லாத்தையுமே நண்பர்கள் ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டே சுற்றி பார்க்குறாங்க. வந்தியத்தேவன் கந்தமாறன்கிட்ட, பெண்களெல்லாம் அந்த புறத்தில் எதே பேசி சிரித்தாங்களே, என்னை பார்த்ததில் அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களுக்கு ஒரு விதத்தில் உன்னை பார்த்தது மகிழ்ச்சி தான், ஆனால் அவங்க பேசி சிரித்தது உன்னை பற்றி இல்லை. பெரிய பழுவேட்டரையர் இத்தனை வயதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க அந்த பெண்ணை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பழுவேட்டரையர் அந்த பெண்ணை அந்த புறத்துக்கு பெண்களோட தங்க அனுப்பாமல் தன்னோட விடுதியிலே சிறை வச்ச மாதிரி பூட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னும், சாளரம் வழியாக சேடி பெண்கள் அந்த பெண்ணை பார்த்துட்டு வந்து அவளோட அழகை பற்றி வர்ணிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கந்தமாறன் சொல்கிறான். பெண்கள் எல்லாருமே பேசி சிரித்ததுக்கு காரணம் பழுவேட்டரையர் நடந்துக்கிற விதம் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அந்த பெண்ணுடைய அழகும் ஒரு காரணம். உங்கள் வீட்டு பெண்களை நான் குறைவாக சொல்கிறேன்னு நினைக்காத, உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாருமே கருநிறத்து அழகிகள், ஆனால் பழுவேட்டரையருடைய ஆசை நாயகியோ பொன்னிற வண்ணத்தில் இருக்காங்க. அதனால தான் உங்கள் வீட்டு பெண்கள் பொறாமையில் ஏதேதோ காரணம் சொல்லி அந்த பெண்ணை கேலி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். இதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பெண்ணை நீ எப்போ பார்த்த, அந்த பெண் வந்து பொன்னிற வண்ணத்தில் இருக்காங்கன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் கந்தமாறன். வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டரையர் தன்னுடைய பரிவாரங்களோடு போயிட்டு இருந்தப்ப நானும் அங்கே கூட்டத்தோட கூட்டமாக நின்று அந்த ஊர்வலம் போகிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். யானை மேலே பெரிய பழுவேட்டரையர் எருமக்கடா மேலே வர்ற யம தர்மராஜ மாதிரி வந்துக்கிட்டு இருந்தார். நாமளும் இது மாதிரி ஒரு காலத்தில் ஆகணும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு பின்னால் போன அந்த மூடு பள்ளக்கூடிய திரை விலகி ஒரு பெண்ணுடைய முகம் தெரிஞ்சுது. அந்த பெண்ணுடைய முகமும் கையும் பொன்னிறமாக இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். நண்பர்கள் ரெண்டு பேருமே இப்படி சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரத்தில் வாத்தியங்கள் எல்லாம் முழங்குற சத்தம் கேட்குது. சல்லி, பறை, கரடி, புல்லாங்குழல், உடுக்கு, இப்படி எல்லா வாத்தியங்களும் சேர்ந்து சப்திக்குது. வந்தியத்தேவன் அது என்ன முழக்கம் அப்படின்னு கேட்குறான். குறவை கூத்து கொஞ்ச நேரத்தில் நடக்கப்போது அதுக்கு ஆரம்ப முழக்கம் தான் இது அப்படின்னு சொல்கிறான் கந்தமாறன். நீ இன்று இரவு குறவை கூத்து பார்க்க போறியா அல்லது நேரத்தோடு உணவு அருந்திட்டு தூங்க போறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் இது குறவை கூத்து பார்த்ததில்லை, இன்றைக்கி நான் குறவை கூத்து பார்க்கணும் அப்படின்றான். நண்பர்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு திருப்பத்தில் திரும்பினோடனே குறவை கூத்து நடக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த மேடை தெரியுது. வெண்மணல் விரித்த விசாலமான முற்றத்தில் அந்த குறவை கூத்து மேடை அமைக்கப்பட்டிருக்கு. மேடையில் அன்னத்தப்பழவும் கோழியப்பழவும் சித்திரங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பல வகையான மலர்கள், குன்றிமணிகள், இதால் அந்த மேடையானது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விருந்தினர்கள் வந்தோடனே அந்த குறவை கூத்து ஆரம்பமாகுது. குறவை கூத்து ஆடக்கூடிய 9 பெண்கள் மேடைக்கு வர்றாங்க. அவங்க அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இறுக்கமான உடை அணிந்து மலர் மாலையால் ஒருவரை ஒருவர் பிணைத்து கொண்டு சந்தனத்தால் செய்த வர்ணம் பூசப்பட்ட கிளிகளை கைகளில் ஏந்தி லாவகமாக ஆடுறாங்க. முருகனுடைய வீரச் செயல்களை பற்றி பாடுறாங்க. சூரபத்மன், கஜாமுகன் முதலிய அசுரர்களை கொன்று கடல் நீரை வற்றச் செய்த வெற்றிவேலின் திறத்தை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. பசியும் பிணியும் பகையும் அழிக, மலையும் வளமும் தனமும் பெருக அப்படின்ற பாடலோட அந்த குறவை கூத்து முடிஞ்சு பெண்கள் எல்லாரும் மேடையிலிருந்து கீழே இறங்கிடுறாங்க. அடுத்ததா தேவராளன், தேவராட்டி அப்படின்ற பெண்ணும் ஆணும் வேலை நாட்டம் ஆடுறதுக்காக மேடைக்கு வர்றாங்க. இரத்த சிவப்பு நிற ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. செந்நிற செவ்வலரி மலர்களாலான மாலையை சூடியிருக்காங்க. நெற்றி முழுக்க குங்குமம் தாப்பியிருக்காங்க. வெற்றிலை பாக்கு மென்றனால அவங்க வாயும் சிவந்து போயிருக்கு. கண்கள் கோவை போல நிறமாக இருக்குது. முதல்ல சாந்தமாகவே அந்த ஆட்டம் ஆரம்பிக்குது. நேரம் ஆக ஆக அந்த ஆட்டத்தில் வெறி மிகுது. தேவராட்டி அந்த மேடையிலேயே ஒரு ஓரமாக இருக்க வேலை கையில் எடுத்துக்கிறான். தேவராளன் அந்த வேலை அவன் கையிலேருந்து பிடுங்க முயற்சிக்கிறான். தேவராட்டி அதை கொடுக்க மறுக்கிறான். தேவராளன் கடைசியில் அந்த மேடையே அதிரும்படியாக ஒரு பெரிய குதி குதித்து அந்த வேலை அவள் கையிலேருந்து பிடுங்குறான். தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனுடைய அந்த மேடையிலேருந்து இறங்கிடுறான்.
அதுக்கப்புறமா தேவராளன் தனியாக மேடை மேலே நின்று கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடுறான். சூரன் முதலிய அசுர கணங்கள் தவிடுபடியாகி விழுகிறாங்க. வெட்ட வெட்ட சூரனுடைய தலை மீண்டும் மீண்டும் முளைச்சிக்கிட்டே இருக்குது. கடைசியில் சூரன் செத்து விழுகிறான். தேவராளன் தன் கை வேலை கீழே போட்டுறான். இப்போது மற்ற எல்லா வாத்தியங்களும் நின்றுச்சு. உடுக்கு சத்தம் மட்டும் கேட்குது. மேடைக்கு அருகில் நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்கடிக்கிறான். தேவராளனுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடுது. சன்னதம் வந்துருச்சு அப்படின்னு சபையில் இருக்க ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கிறாங்க. சிறிது நேரத்துக்கெல்லாம் பூசாரி சன்னதம் வந்து ஆடின தேவராளனை பார்த்து, முருகா, வேளா, சூரசம்ஹாரா, தேவ சேனாதிபதி, பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேணும் அப்படின்னு கேட்குறான். கேளடா, உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்றான் சன்னதம் வந்து ஆடின தேவராளன். மழை பொழியுமா, வெள்ளம் பெருகுமா, நாடு செழிக்குமா, நினைத்த காரியம் கைகூடுமா அப்படின்னு கேட்குறான் பூசாரி. மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடு செழிக்கும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் நீங்கள் என் அன்னைக்கு பூசை போடவில்லை. துர்கை பலி கேட்கிறாள், பத்ரகாளி பலி கேட்கிறாள், மகிடாசுரனை வதைத்த சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள் அப்படின்னு அலறான் சன்னதம் வந்தவன். என்ன பலி வேண்டும் அப்படின்னு கேட்குறான் பூசாரி. கேட்டால் கொடுப்பீர்களா அப்படின்னு அலறான் வெறியாடியவன். கொடுப்போம், கட்டாயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான் பூசாரி. மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள், ஆயிரம் காலத்து அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் அப்படின்னு கோரமாக பயங்கர குரல் அலறான் வெறியாடியவன். மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பழுவேட்டரையர், சாம்புவரையர், மலவரையர் இவங்க எல்லாருமே ஒருவருக்கொருவர் கண்ணாலேயே சங்கேதமாக பேசிக்கிறாங்க. சாம்புவரையர் பூசாரியை பார்த்து தலையசைக்கிறாரு. பூசாரி உடுக்கடிக்கிறத நிறுத்துறான். உடுக்கடிக்கிறத நிறுத்தினோடனே தேவராளன் அடியற்ற மரம் போல மேடை மேலே சாஞ்சு விழுந்துடுறான். தேவராட்டி அவனை வந்து தூக்கிட்டு போயிடுறான். சபை மௌனமாக கலையுது. எங்கேயோ தூரத்தில் நரி ஊழையிடுற சத்தம் கேட்குது. நரி ஊழையிடுற அந்த சத்தத்தை கேட்டோடனே வந்தியத்தேவன் அந்த கோட்டையோட மதில் சுவரை பார்க்குறான். மதில் சுவரில் ஒரு தலையானது வைக்கப்பட்டிருக்கு. அவன் உற்று பார்க்கும்போது அது ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலைன்னு தெரியுது. ஒரு நிமிஷம் அந்த தலையை யாரோ வெட்டி கொண்டு வந்து அந்த சுவர் மேலே வச்ச ஒரு பிரம்மை வந்து வந்தியத்தேவனுக்கு உண்டாகுது. வந்தியத்தேவன் தன்னுடைய கண்ணை ஒரு நொடி மூடி திறந்து பார்க்குறான். அந்த தலை அங்கே இல்லை. இந்த மாதிரியான ஒரு பிரம்மைக்கு தான் ஆளானு நினச்சி வெட்கமடைந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான் வந்தியத்தேவன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் பற்றின கதையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பற்றின உங்கள் வியூஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.